ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிக்சல் லேபில் வந்து எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான பிஎஸ்டி ஃபைல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து அங்கே இருக்குது. நான் டெலிகிராம் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் டெலிகிராமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் குரூப்பில் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் நீங்கள் வந்து நான் நிறைய போஸ்ட் போடுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் பர்சனலாக வேறு எதுவும் உங்களுக்கு பர்த்டே, டெத்து இந்த மாதிரி வந்து விசேஷங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டில்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வந்து போடலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்று. இந்த பார்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100 வியூஸ் வந்து கரெக்டாக டார்கெட்டு. என்னுடைய இந்த வீடியோக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 100 வியூஸு, 15 லைக்கு. வேறு நான் வந்து வேறு பெருசாக வந்து எதிர்பார்க்கல. ஸோ அந்த 15 லைக்கும் 100 வியூஸையும் கடந்து போயிட்டேன் அப்படின்னா நான் பார்ட் டூ வீடியோ இதை விட ஸ்பெஷலாக வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரியே வந்து நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். எடிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்டி ஃபைல் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கான பேக்ரவுண்டு உங்களுக்கு கமெண்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு, டெத்து பேக்ரவுண்டு இந்த மாதிரி என்ன பேக்ரவுண்டு உங்களுக்கு தேவைப்படுதோ கமெண்டில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம்லேயே நீங்கள் தெரியப்படுத்தி, கமெண்ட்டு இல்லை டெலிகிராமில் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து உங்களுக்கு தேவையான பிஎஸ்டி ஃபைல்ஸை சென்ட் பண்ணுவோம். எனி டைம் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து எனி டைம் வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே இருக்கலாம் லெஃப்ட் கார்னரில், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் முழுக்க முழுக்க நம்ம வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக நம்ம வந்து ஃபைல்ஸ்லாம் டாக்குமெண்ட்ஸாக நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு பர்த்டேக்கு ஏதாவது வந்து ரெடி பண்ணலாம். சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்படி தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டு வச்சுட்டோம். அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து விஜய் ஸ்டில்ஸ் நம்ம வந்து வைக்கலாம். திருப்பி வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் கேலரின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுச்சு, டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னாலும் அஜித், விஜய் இந்த மாதிரி, சூர்யா, தனுஷ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துறீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். பிஎஸ்டி ஃபைலாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து பிஎஸ்டி ஃபைலாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். இதை கிளிக் கொடுத்து நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நச்சுன்னு. இதுக்கு வந்து நம்ம வந்து அவுட் அனிமேஷன் கொடுக்கறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கான் சென்ட்ராக இருக்குல்ல பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே வந்து நம்மளே நேச்சுரலாக எடிட் பண்ண மாதிரியே இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நான் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் தர்றேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து இதில் வந்து வேறு ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டுறேன் எப்படிலாம் இருக்கணும். ஸோ பிஎஸ்டி ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து எடுத்து எங்கனக்குள்ளே வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ தலை இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் கூட நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு பேரையுமே இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபோட்டோ. ஸோ ரியலிட்டிக்காக வந்து நச்சுன்னு இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குது, பார்க்கவே வந்து தரமாக இருக்குது.
இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த இது இது கூட எனக்கு தேவையில்லை, இது கூட நல்லால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் டெலகிராம்லேயும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்டி ஃபைல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? மொத்தமாக வந்து மொத்த கலெக்ஷன்ஸ், இதில் நீங்கள் எதை வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிராப் பண்ணி. இப்போ வந்து இதுலேருந்து ஏதாவது ஒன்றே ஒன்று நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரோலில் ஒரே ஒரு பிட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுனா இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோல் மட்டும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இதுவுமே நல்லா நச்சுன்னு ஹச்டியில் இருக்குது. இதை எடுத்து உங்கள் டேட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம்.